வணக்கம். இப்போது நம்ம கஸ்டமரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் ஜனவரி மந்த்து எப்படி போச்சு, எப்படி இருந்தது ஜனவரி மந்த்து, இப்படிலாம் நிறைய வந்து நமக்கு வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க. சிம்பிளாக சொல்லப்போனால், நம்ம வந்து எப்படி நம்ம அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய ரிசல்ட் அமையும். ஜனவரி மந்த்து இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நமக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு, லாஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நவம்பர் 23ஆம் தேதியிலேருந்து அன்னைக்கு தான் நம்ம வந்து இந்த ரோபோவை அப்டேட் பண்ணி 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அன்னையிலேருந்து நவம்பர், அதாவது நவம்பர் 23லேருந்து டிசம்பர் 23க்கு அப்புறமா ஜனவரி மந்த்து, பிப்ரவரி, இன்னி வரையும் என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். பேக் ஆஃபீஸ் போயிடலாம். பேக் ஆஃபீஸ் போயிட்டோம், லெட்ஜர் போகிறோம். நவம்பர் 22லேருந்து நவம்பர் 23 எக்ஸாக்டாக சொல்ல போனால், நவம்பர் 23லேருந்து பிப்ரவரி மாதம் இன்னைக்கு 6ஆம் தேதி வரையும் நம்ம பார்ப்போம். நவம்பர் 2022 நமக்கு ஸ்டார்ட் பண்ணது 50,185 ரூபா, 50,000 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது 23 நவம்பர்லேருந்து நமக்கு 30 டிசம்பர் முடிய நம்முடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 86,271 ரூபா. அதாவது டிசம்பர் 30 முடிய, 31 ஹாலிடே, 30 முடிய 86,271 ரூபா. அதாவது 36,000 சில்லறை நமக்கு அந்த மந்த்து நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு டிசம்பர் மந்த்து. நம்ம ஜனவரி மந்த்து வந்து நம்ம கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணது 86,271 ரூபா. இப்போ தான் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நாட்கள் என்னென்னா, ஜனவரி மந்த்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ லாஸ் வந்திருக்குன்றதை பார்ப்போம். ஜனவரியில் முதல்ல லாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பில்லுன்னு போட்டிருக்கிறது மட்டும்தான் ட்ரேட் ஆனது. 1, 2 இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, 2, 3, 4, 5, 6, 7 அதாவது 7 நாட்கள் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அதாவது நான் இப்போ காட்டுறது எல்லாமே டெபிட் ஆனது, சரிங்களா. அதே போல் கிரெடிட், ஜனவரி மாதம் எவ்வளோ நாள் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போது ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இது ப்ராஃபிட் தான். 9, 10, 11 30ஆம் தேதி வரையும் நமக்கு 11 நாள் ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போது இதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறேன், வேறு அக்கௌண்ட்டில் பண்ணுறேன்னு. 23ஆம் தேதி மட்டும் எனக்கு அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேங்க் டிரான்சாக்ஷன் ஆகாததுனால, ஒரு பொசிஷன் எடுக்க வேண்டிய காரணத்தினால 23ஆம் தேதி செப்பரேட்டாக நான் 62,000 ரூபா இந்த அக்கௌண்ட்டில் போட்டேன். 23,000 ரூபா டெபிட் அதில் எனக்கு. மறுநாளே அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 39,500 ரூபா நான் எடுத்துட்டேன் வெளியில். ஸோ 23ஆம் தேதி 62,000 போட்டிருக்கிறேன், 23,394 டெபிட்டு, பேலன்ஸை மறுநாளே நான் பே அவுட் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து இந்த ரோபோவில் வராது. ரோபோவில் பண்ணது மட்டும் 11 ட்ரேடிங் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, 7 ட்ரேடிங் வந்து நமக்கு லாஸ் ஆகிருக்கு. சிம்பிளாக சொல்ல போனால், ஜனவரி மந்த் வந்து நம்ம ஸ்டார்டிங் கேபிட்டல் எவ்வளோ இருந்ததுன்னா, 83,500 ரூபா கிட்ட நமக்கு, அதாவது 86,271 ரூபா கிட்ட நமக்கு ஜனவரி மந்த் ஓப்பனிங்கில், அதாவது 2ஆம் தேதி நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ஜனவரி மந்த் முடியும் போது, அதாவது 30ஆம் தேதி முடியும் போது நம்முடைய கேபிட்டல் வந்து
92,000 கிட்ட நமக்கு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 6,000-7,000 ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. நான் சொல்கிறது இந்த அக்கௌண்ட்டை நான் எடுத்துக்கல, இதை நான் வந்து வேலிடாகவே எடுத்துக்கல. இந்த 62 போட்டது, 24 டெபிட் ஆனது, பேலன்ஸ் எல்லாமே கணக்கில் அதில் டேலி பண்ணியாச்சு. நான் வெறும் ரோபோவில் பண்ணது மட்டுமே 6,000 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அந்த மந்த் நமக்கு லாஸ் எதுவுமே கிடையாது, ப்ராஃபிட் தான். ப்ளஸ் பிப்ரவரி மந்த் நான் சொல்லியிருந்தேன் 31-1-2 நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், 1 ட்ரேட் பண்ண மாட்டேன் சொல்லியிருந்தேன், அன்றைக்கி பண்ணலை. 2ஆம் தேதி இந்த மாதம் 4,000 ப்ராஃபிட்டு, 3ஆம் தேதி 3,200 ப்ராஃபிட்டு, 4-5 லீவு மார்க்கெட்டு, இன்றைக்கி 3,000 மைனஸ். இந்த மந்த் பார்த்தீங்கன்னா 2 நாள் ப்ராஃபிட்டு, 1 நாள் மைனஸு, 1 நாள் நெட்டு ப்ராஃபிட்லேயே இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம கேபிட்டல் எவ்வளோ இருந்திருக்கு, ஆல்மோஸ்ட் 50,000 போட்டதில் இப்போ 1,00,000 கிட்ட நமக்கு இப்போது இருக்குது கேபிட்டல். அதாவது 100% ரிட்டர்னில் தான் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். ஜனவரி மந்த்து ரொம்பவே கேவலமான மாதம், ரொம்ப மார்க்கெட் மூமெண்டம் இல்லாத மாதத்தில் கூட நம்ம லாபம் எடுத்து இப்போதைக்கு நம்ம 100% கேபிட்டலில் டபுள் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வந்து நம்ம இந்த ரோபோவில் பண்ணக்கூடிய அந்த மணி மேனேஜ்மெண்ட்டும் அந்த ப்ரொசீஜரும் எப்படி பண்ணணுன்றதை கற்றுக்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதுக்காக தான் இந்த பேக் ஆஃபீஸ் ரிப்போர்ட் எடுத்து போடணும்னு தான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.